my best friend, Subhashkar, is a Indonesian. So I know for the last few years, Subhashkar, but I have a feeling that although I know him for 30, 40 years, that kind of impression actually is thrown on me. He's an excellent person, happy working time, at the times a very shrewd businessman, very different combination. And he has a lot of business ventures, but his close to heart is the medical. He thinks more than earning money, it is a service to the humankind. I wish all success for this venture. Thank you very much. My best wishes to Mr. Subhashkar and the whole team. The hospital is a 5-star hotel. You don't feel like, you know, like you are in the hospital. And I believe that all the patients will be very comfortable and tension. ரீசெண்டாக சென்னையில் கட்டப்பட்டிருக்க லைகா ப்ரொடக்ஷன்ஸோட ஹாஸ்பிட்டலை சூப்பர் ஸ்டார் அவரோட வைஃபோட வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த ஃபங்க்ஷனில் டேரக்டர் சங்கரும் கலந்துக்கிட்டாரு. கத்தி படத்து மூலமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள் இன்ட்ரடியூஸ் ஆன லைகா ப்ரொடக்ஷன்ஸ் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, எம்என் சபாஷ் நாயுடு இப்படி வெல்லும்னு பல படங்களை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் தலைவரோட 2.0 படத்தையும் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வெஸ்ட் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல ஜெமினி மேம்பாலம் பக்கத்துல கட்டியிருக்காங்க. 125 கோடி செலவு பண்ணி கட்டியிருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலோட இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் அவரோட வைஃப் லதாவோட வந்திருந்தாரு. அதே மாதிரி 2.0 படத்தோட டைரக்டர் சங்கரும் வந்திருந்தாரு. மீடியா முன்னாடி பேசின சூப்பர் ஸ்டார் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ அப்ரிஷியேட் பண்ணதோட, இவரை எனக்கு ஒரு 2 வருஷமா தான் தெரியும், ஆனா ஒரு 40 வருஷம் பழகின மாதிரியான நட்பு எங்களுக்குள்ள உருவாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப அருமையான மனுஷன், மனிதாபிமானி. அவர் இந்த ஹாஸ்பிட்டல கட்டினது பண சம்பாதிக்கிறதுக்காக இல்ல, ஒரு சேவை மனப்பான்மையோட தான் அப்படின்னு சொல்லி தலைவர் சூப்பர் ஸ்டார் பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா பேசின டைரக்டர் சங்கர் வெஸ்ட்மினிஸ்டர் டீம் அப்ரிஷியேட் பண்ணதோட, இதை பார்த்தா ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்ல, ஏதோ 5-star ஹோட்டல் மாதிரி இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபீலே வரல. இங்க வர பேஷன்ட்ஸும் கம்ஃபர்டபுளா டென்ஷன் ஃப்ரீயா இருப்பாங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.